எல்லோருக்கும் வணக்கம். தேவதி பாஸ்கர் சமையலில் இன்னைக்கு சிறுகீரை மசியல் எப்படி செய்யறது பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ ஒரு கப் கீரை எடுத்துக்கிட்டு அதை இந்த வாணலியில் போட்டுக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கி வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூடயே வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயம் பாதி பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு 4 பூண்டு நறுக்கி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியில் பாதி தக்காளி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வச்சுக்கலாம். இதுவும் கூட கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி, இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். இது வேகட்டும். இது நல்லா வெந்துருச்சு, ஒரு 20 நிமிஷம் நல்லா வெந்துருக்கு. இப்போ இதை வேற பாத்திரத்தில் எடுத்து கடைஞ்சிக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதெல்லாம் சேர்த்துலாம். இந்த வத்தை வச்சு இதுல கடைஞ்சிடலாம். இங்க பாருங்க, இது நல்லா கடைஞ்சாச்சு. இப்ப இதை தாளிச்சிடலாம். இப்ப ஸ்டவ் பத்த வச்சு ஆயில் சேர்த்துலாம். 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்குது. இது கூட 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. இப்போ இதுல 1/2 பச்சை மிளகாய், 1 காய்ந்த மிளகாய். இப்போ இது கூட வெட்டி வச்சிருக்க வெங்காயத்துல பாதி இருக்கும்ல, அதை இதுல சேர்த்துடலாம். அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதனுடைய பாதி தக்காளி வச்சிருக்கலாம், அதை சேர்த்துடலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கடைஞ்சி வச்சிருக்க இந்த கீரையை இதுல சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம். 1 ஸ்பூன் உப்பு. இப்போ இது நல்லா கலந்து எல்லாம் கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். இப்போ இது கூட புளி தண்ணீர் 1/2 கப் அதே சேர்த்துலாம். இதெல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த கீரை மசியல் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.